தமிழ்நாட்டில் இன்று மேலும் 48 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் பீலாராஜு தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் இதுவரை 738 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், இவர்களில் வெளிநாட்டினர் 7 பேர் உட்பட 679 பேர் தில்லி சென்று வந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டார். இன்று நோய் தொற்று உறுதி செய்யப்பட்ட 48 பேரில் 42 பேர் தில்லி சென்று வந்தவர்கள் என்றும் அவர் கூறினார். மேலும் கொரோனா தொற்று காரணமாக இன்று ஒருவர் உயிரிழந்திருப்பதன் மூலம் இதுவரை தமிழ்நாட்டில் 8 பேர் உயிரிழந்திருப்பதாக கூறிய அவர், 5 பேரின் உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். இதுவரைக்கும் டெஸ்ட் செய்த சாம்பிள்ஸோட எண்ணிக்கை 6095. நேற்று வரைக்கும் டெஸ்ட் பண்ணது பாசிட்டிவ் 690. இன்னைக்கு பாசிட்டிவ் சாம்பிள் 48. ஆக மொத்தம் டோட்டல் பாசிட்டிவ் சாம்பிள் 738. இதுல இன்னைக்கு 48 வந்து 42 வந்து ஒரே தொற்று. அதுல 8 பேர் வந்து ஒரே குழுவா டெல்லி பயணித்தவர். அவர்களுடைய தொற்று 33. இதுல ஒரு ஃபாரினர் மலேசியன் நேஷனல் அவரும் இருக்காரு. ஆக 42 வந்து ஒரே தொற்று ஒரே குழுவுல இருந்து வந்த சாம்பிள்.